வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து 2 டேஸுக்கான வீடியோ, அதுக்கப்புறம் ரெசிபிஸும் நம்ம பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சிட்டு சுடு தண்ணி குடிச்சிட்டு ஸ்டேடியத்துக்கு தான் வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். இப்போ டீடாக்ஸ் வாட்டர் குடிச்சிட்டு அடுத்து வந்து ரேஷன் அரிசியில் தான் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு சாப்பிட்டு அடுத்து வெங்காயமும் போட்டுட்டேன். 2 வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட வந்து உப்பு சேர்த்துப்பேன். அடுத்து தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கோம். அதையே இது கூட சேர்த்து இந்த பச்சை வாசனை போட்டோம். தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை இது கூட சேர்த்துருப்பேன். இட்லிக்கும் அப்படியே தக்காளி சட்னிக்கும் சாஸ்தியாக இருக்கும். இந்த சட்னி வச்சா 4 இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் 2 இட்லி சேர்த்தே சாப்பிடுவாங்க. 2 இட்லி சாப்பிட்றவங்க சேர்த்து 4 இட்லி சாப்பிடுவாங்க. என்ன நம்ம வீட்டில் தான் 4 இட்லி திங்குறோம். சமைக்கிறோம் சட்னி. கொஞ்சமாக வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம். அது தட்டு போட்டு மூடிடணும், இல்லைன்னா ஃபுல்லாக தெரித்து தெரிச்சிடணும். பார்த்தா இந்த பக்கம் இட்லி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லி, தக்காளி சட்னி. இப்போ வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டின் பார்க்கலாம். அக்கா, நீங்கள் உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கெலாம் வந்து ஸ்கின் கேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த சிஸ்டருக்காக. இது ஓகேங்களா? இது வந்து ரோஸ் வாட்டர் தான். நான் ரோஸ் வாட்டர் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த ரோஸ் வாட்டர் செஞ்சதை ஐஸ் க்யூப்பில் ரெடி பண்ணுறதில் நம்ம அந்த ட்ரேயில் வந்து ஊற்றி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அது நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்த பிறகு, இல்லை ஈவினிங் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு, அழுக்கு இல்லாமல் இருக்கும்போது, இல்லை மேக்கப்லாம் ஏதாவது போட்டிருக்கீங்க, ஃபவுண்டேஷன், இல்லை சும்மா ஒரு ஃபேர் அண்ட் லவ்லியே யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட அதை நல்லா வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லா வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ண பிறகு நம்ம வந்து இந்த ரோஸ் வாட்டர் க்யூப் எடுத்து நல்லா ஃபேஸில் வந்து போடலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஜில்லுன்னு போட ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கர்ச்சிப்பில் சுற்றி கூட நீங்கள் போடலாம். இல்லைன்னா, இல்லை சுத்தமாகவே கூலிங் ஒத்துக்காது அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. நல்லா கூலிங் குறைஞ்ச பிறகு எடுத்து நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து இந்த கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம், அதுக்கப்புறம் நம்ம மூக்குக்கிட்டலாம் வரும் பாருங்களா, கருப்பு கருப்பாக, அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் வந்த பிறகு நமக்கு கருப்பு கருப்பாக ஆகிடும் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து நமக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். சும்மா ஒரு 5 ரூபாய் பூ தான், 5 ரூபாய் தான் ஆகும். ஆனால் அது கொடுக்குற பலன்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க, சூப்பராக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்கின் டோனில் சேஞ்ச் தெரியும். கழுத்துலேயும் நமக்கு வந்து கருப்பு கருப்பாக ஆகும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நல்லாவே மாறும். இல்லை நம்ம வந்து ஏதாவது வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண பிறகும் நமக்கு வந்து ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது சும்மா இதை அப்ளை பண்ணாலே போதும். இது பார்த்திங்கன்னா தர்பூசணி ஜூஸ் தான். அது தர்பூசணி ஜூஸ் எடுத்து நம்ம குடிக்கிறதுக்கு ஜூஸ் செய்வோம் இல்லைங்களா, அதை தான் வந்து நான் வந்து இந்த ட்ரேயில் ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நாள் ரோஸ் வாட்டரு, ஒரு நாள் வந்து இந்த மாதிரி தர்பூசணி ஜூஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணால் நம்ம வந்து ஃபேஸ் வந்து மறுபடியும் வாஷ் பண்ண தேவையில்லை, அது வந்து நல்லா வந்து இழுத்துக்கும், நம்ம ஸ்கின் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் இந்த என்ன சொல்கிறது தர்பூசணி ஜூஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஒரு 1/2 ஹவரோ 1 ஹவரோ நல்லா ஊறின பிறகு சும்மா சாதாரண தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. சோப்புலாம் போடாதீங்க. இதுவும் அதே மாதிரி தான், கழுத்தில் கையிலலாம் நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்கின் டோனில் சேஞ்சு தெரியும். ஓகேங்களா? அடுத்து வந்து இட்லியும் அதுக்குள்ளே வந்து வெந்திருக்கும், போய் ஓப்பன் பண்ணிடலாம்.
இட்லி வந்து வெந்துருச்சு. இது ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி தான். ரேஷன் அரிசியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம நார்மலாக வாங்குகிற அரிசியில் வந்து பாலிஷ் பண்ணி அதில் வந்து எந்த சத்துக்களும் இருக்காது. ஆனால் ரேஷன் அரிசியில் பார்த்திங்கன்னா நான் பாலிஷ் பண்ணாமல் இருக்கும், நிறைய நார் சத்து இருக்கும். முக்கியமாக நமக்கு வந்து நார் சத்து அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்து வெயிட் போடாது. இப்போ வந்து நான் ரெண்டு இட்லி அப்புறம் சட்னி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம நார்மலாக வந்து நம்ம இட்லிக்கு வந்து 4 பங்கு அரிசி 1 பங்கு உளுந்து ஊற வைப்போம் இல்லைங்களா. அதில் வந்து நீங்கள் வந்து 2 பங்கு சாதாரணமாக நம்ம ரேஷன் அரிசி போட்டுக்கலாம். 2 பங்கு பார்த்திங்கன்னா இந்த சாமை, குதிரவாளி, அதுக்கப்புறம் வரகு, இந்த மாதிரி அரிசி வந்து 2 டம்ளர் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு நான் ஊற வச்சுக்குவேன். அப்படி தான் நான் வந்து அரைச்சிக்குவேன். கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பழுப்பு கலராக தான் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இட்லி வந்து நல்லாவே சாஃப்டாகவே இருக்கும். நம்ம எப்பயும் ஊற வைக்கிற மாதிரி தான் ஊற வச்சு அரைச்சிக்க வேண்டியதான். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் வந்து ஒயிட்டாக தான் இருக்கணும் இட்லி அப்படின்றத விட, நமக்கு வந்து அதில் எவ்வளோ வந்து நல்ல பலன்கள் இருக்குது, எவ்வளோ ஹெல்த்து வந்து நல்லது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நல்லா ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிட்டா அந்த வாடெல்லாம் இருக்காது ரேஷன் அரிசியில். கலவைக்கீரைதான் கடைப்போறேன். அதுக்கு வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுக்க. அப்புறம் நல்லா வந்து பூண்டு பூண்டு நல்லா ஒரு 10 பல்லுக்கு போட்டுக்க. கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து கலவைக்கீரை, அதாவது இதுல நிறைய கீரை வந்து கலந்துருக்கும், அந்த கீரை தான் வாங்கியிருக்கேன். இது வந்து என்ன சொல்றது, அரைக்கீரை, அதுக்கப்புறம் வந்து இந்த பசலக்கீரை, என்னென்னமோ பேர் தெரியாத கீரைலாம் இருக்கும். அந்த கீரைக்காரங்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க எல்லா பேருமே. அந்த கீரை தான் வாங்கியிருக்கேன். இது ஒரு கவர்ல வாங்கினேன், 10 ரூபாய் தான் இந்த கீரை. இப்போ இந்த கீரை வந்து இது கூட சேர்த்து நல்லா வெந்த பிறகு நம்ம வடகம், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து இதில் போட்டு அப்படியே கலைஞ்சிட வேண்டியதான். மண்சட்டியில் போட்டு கலந்தோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கீரையும் வந்து வெந்துருச்சு. ரொம்ப வேக விட வேணாம் கீரையை, ஒரு அரை வேக்காடாக வெந்ததுன்னா போதும் ஓகேங்களா. இப்போ எடுத்து இதையும் வந்து இதுக்கு தாளிப்பு போட்டுட்டு கடைஞ்சிட போகிறேன். அடுத்து வந்து காலிஃப்ளவரும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். காலிஃப்ளவருக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் பட்டை கிராம்பு பொடி வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி, அதுக்கப்புறம் புதினா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இது கூடவே உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் இதுதான் வந்து ஆட் பண்ண போகிறேன். புதினா வந்து நிறையாவே சேர்த்துக்கோங்க, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் வந்து குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை எல்லாத்தையும் வதக்கிட்டு அடுத்து வந்து காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். காலிஃப்ளவர் வந்து நல்லது, ரொம்பவே நமக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லது, கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் புதினா வந்து நம்ம நிறையா சேர்த்துக்கும் போது இந்த செரிமான பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும். கலவைக்கீரை வந்து தாளிப்புலாம் போட்டு கடைஞ்சி வச்சிருச்சு. அடுத்து காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற வேண்டியதான். இப்போ வந்து மதியத்துக்கு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கீரை எடுத்துக்கிட்டேன். இப்போ ஈவினிங் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டு சுண்டல் தான் நான் காலையிலே ஊற வச்சுட்டு இருந்தேன், அதை தான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். சுண்டல் நீங்கள் எடுத்துக்கும் போது நல்லாவே பசி வந்து கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறமா வந்து முஸ்லீம் சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா வந்து இப்போ நோன்பு இருக்கிறதுனால வாக்கிங்லாம் போகலாமா, எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் செய்யுங்க ஓகேங்களா. ஏன்னா வந்து நீங்கள் நோன்பு இருக்கும்போது தண்ணி கூட குடிக்க மாட்டீங்க இல்லையா. இப்போ நம்ம வந்து இந்த வெயிலுக்கு வந்து வாக்கிங் போயிட்டு வரோம், எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோன்னும் போது ரொம்ப வந்து தண்ணி தாகமாக இருக்கும். உங்களால் அந்த மாதிரி இருக்க முடியும், உங்களுக்கு டயர்டாகலை அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போக முடியும்னா போங்க. உங்களுக்கு எப்படி உடம்பு இருக்கோ அதை பொறுத்து பாருங்கள் ஓகேங்களா. நம்ம வந்து ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு நோன்பு இருக்கிறதுனால உங்களுக்கு சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க.
இப்போ வந்து நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து நீங்கள் க்ரீன் டீ வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை டீ காஃபி வேணுனா கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நிறைய தண்ணி சேர்த்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி டே முடிஞ்சிடுச்சு, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்க இப்போ வந்து நம்ம டே 18 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் காலையில் வந்து எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், தொப்பை குறையிற எக்ஸசைஸ் தான். ஓகேங்களா, நீங்கள் பிளாங்க்கு இதெல்லாம் பண்ணும்போது நல்லா வந்து உங்களுக்கு தொப்பை தொடை எல்லாமே வந்து குறையும். வாரத்தில் ஒரு 3 எக்ஸசைஸ் பண்ணால் போதும், மற்ற நாள் வந்து நம்ம வாக்கிங் அந்த மாதிரி கூட போய்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வந்து 42 ஆகுது ஏஜ், என்னால் வந்து வாக்கிங்லாம் போக முடியல, எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியல, முட்டி வலியாக இருக்குது, எனக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும், ஏன்னா நம்ம வந்து டயட்னால மட்டும்தான் நமக்கு வந்து 80% வெயிட் லாஸ் ஆகும். மீதி 20% வந்து இந்த மாதிரி வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுனால நமக்கு நம்ம போடுற எஃபெக்டை பொறுத்து கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ வந்து எனக்கு வந்து இந்த 1 வந்து நான் ஒரு 4 ஒரு 5 வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வாக்கிங் போல் எக்ஸசைஸ்லாம் பண்ணலை, வெறும் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின் போது நமக்கு வந்து ஒரு 3 இல்லைனா 2 வந்து லாஸ் ஆகும், அவ்வளவு தான் வித்தியாசம். ஓகேங்களா, மற்றபடி வந்து டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே சூப்பராக வந்து வெயிட் லாஸ் ஆகும், உங்களுக்கும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். சிஸ்டர் நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ராப்பராக வந்து டயட் ஃபாலோ பண்ணுங்கள், சீட் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். இல்லை ஒரு நாள் சீட் பண்ணிட்டீங்கனாலும் மறுநாள்லேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க, கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். நமக்கு வந்து ஓவராக வெயிட்டாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து முட்டி வலி வரும், நமக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது. நானும் ஓவர் வெயிட்டாக இருந்தப்போ என்னால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 10 நடக்கணும்னா கூட எனக்கு மூச்சு வாங்கும், ஒன்றுமே முடியாது, அந்த அளவுக்கு தான் நான் இருந்தேன். இப்போ தான் வந்து நான் வந்து வெயிட் லாஸ்லாம் பண்ண பிறகு தான் பார்த்திங்கன்னா நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், பண்ண முடியுது என்னால். ஓகேங்களா, அதனால் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு 10 மேலே நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின் போது உங்களுக்கு அந்த கால் வலியெலாம் போயிடும், உங்களுக்கு வந்து அப்போ வந்து வாக்கிங்லாம் போக முடியும், எக்ஸசைஸ் எல்லாமே பண்ண முடியும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இல்லைங்களா, அதனால் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், அதுக்கப்புறம் உங்களாலேயும் வாக்கிங் எக்ஸசைஸ் இது எல்லாமே பண்ண முடியும். தேங்காய் சொன்னால் தேங்காய் உப்பு போட்டேன், அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய புதினா, அப்புறம் பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி உப்பு சேர்த்தாச்சு. இது அப்படியே அரைக்க வேண்டியதுதான். இப்போ இங்கே தோசை வந்துச்சு, இது வந்து எல்லாருக்கும் ஊற்றிட்டு இருக்கேன், இது அரிசி மாவு தோசை. அடுத்து நமக்கு வந்து கேழ்வரகு மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், இந்த தோசை தான் தேவை. அவ்வளோதான், அதுக்குள்ளே எடுத்து அரைச்சிட்டு வந்துடுவோம். தேங்காய் புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு, ஆனால் இதுக்கு நான் தாளிப்புலாம் போடல, அப்படியே தான் எடுத்து சாப்பிட போகிறேன். கேழ்வரகு தோசை வந்துடுச்சு, இப்போ நான் வந்து ஒரு தோசை தான் இதில் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி எடுத்துக்கிறேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு எல்லாருக்கும் சமைக்கணும், சமைச்சிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு ஒரு கிர்னி பழத்தில் வந்து ஒரு ஸ்மூத்தி மட்டும்தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சம், அது கூடவே வந்து ஒரு 5 சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் கருப்பு திராட்சையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் பொடியாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்னி பழம் இருக்கு இல்லையா, அது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இதுவும் மிலான் வகையை சேர்ந்தது தான். இப்போ இந்த வெயிலுக்கு வந்து நல்லா இது சீப்பாகவே கிடைக்குது, அதுவும் இல்லாமல் இந்த வெயில் நாளில் வந்து இந்த பழங்கள் எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லது. இப்போ வந்து இதை வச்சு ஒரு ஸ்மூத்தி தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ இந்த பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா இதை வந்து ஒரு பெரிய ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன், பால் வேணுனாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு கிளாஸ் கூட சேர்த்தே வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாதாமும் கருப்பு திராட்சையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதாவது ரொம்ப அரைக்கலை, கொஞ்சம் நறு நறுன்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸும் வந்து
வச்சுட்டு வந்தாச்சு. இப்ப இத இதெல்லாம் கிளாஸ்ல ஜூஸ் சேர்த்தாச்சு. இப்ப இதுல இதுல இருந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணியும் குடிச்சுக்கலாம் நம்ம. இல்லை இது மிக்ஸ் பண்ணாமே குடிக்கலாம், இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த கிட்னி பழத்தில் பார்த்திங்கன்னா நீர் சத்து வந்து அதிகமாக இருக்குது, அதனால் நமக்கு வந்து நல்லா வந்து வெயிட் லாஸ்க்கு உதவும். இதில் வந்து கேலரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால் நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு வயிறு ஃபில்லிங் ஆகிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஒரு கிளாஸ் வந்து ஜூஸ் பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் இன்னும் ரெண்டு கிளாஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே சாப்பிட பிடிக்குனாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இந்த பழத்தை ஜூஸாகவோ இல்லை பழமாகவோ நம்ம எடுத்துக்கும்போது இந்த பழம் வந்து நமக்கு கேன்சர் செல்களை ஆரம்பத்திலே வந்து அழிச்சிடும். இப்போ உருவாகுது அப்படின்னும் போதே நமக்கு வந்து அந்த கேன்சர் செல்களை அழிச்சிரும், மார்பக புற்றுநோய் உருவாகிறத வந்து தடுக்குது, ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த ஜூஸு இந்த பழம் வந்து எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து சுகரையும் வந்து இது கண்ட்ரோலாக வச்சுருக்கு. இது இப்போ வந்து நீங்கள் இது பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இதில் கூட வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை பனை வெல்லமோ ஹனியோ வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒயிட் சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதால் ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன் மதியத்துக்கு. இதுவே எனக்கு வந்து நல்லா ஃபில்லிங்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நைட்டுக்கு இப்போ வந்து கூட்டு தான் நான் எடுத்துக்கிறேன். புடலங்காய் கூட்டு தான் நான் மதியானம் எல்லாருக்கும் செஞ்சேன், அதை தான் நான் வந்து எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.